வெல்கம் கிரேட் கிரிகாலன் ஷோ கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் ட்ரெண்டு கூட ஃபோன் நான் அவங்க ஆர்ஜெ கில்தன் பேசிகிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த ஷோவில் நான் ஒரு சஸ்பெண்ட் மேட்ரு வச்சுருந்தேன் என்ன அப்படின்னா எனக்கு எப்போலாம் ஒரு ஃபேன் கிடச்சிருக்காங்க அப்படின்றத என்னோடய எட்டு மணி ஷோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதை இப்போ பிரேக் டவுன் பண்ணுறேன் என்ன அப்படின்னா நேற்று என்னோடய ரெண்டு ஷோலாம் போட்டுட்டு உட்காந்து அப்செட்டாக உட்காந்துருந்தேன் என்னடா இன்ஸ்டாலேயும் யூடியூப் லைக்கே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்செட்டாக உட்காந்துருந்தேன் அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி நீ போடுற ஷோலாம் சூப்பராக இருக்குது இருக்குது பார்க்குறேன் ஆனால் என்னன்னா நீ போகிற ஆறு மணி ஷோ நான் கரெக்டாக பார்த்துறேன் நான் இந்த எட்டு மணி ஷோ எங்கே எங்களால் பார்க்க முடியாமல் போய்டுமோ பாயத்தில் நான் ஒரு செவன் ஃபிஃப்டிக்கு நான் அலரெல்லாம் வச்சு பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்றபோது லைட்டாக வேற லெவல் ஃபீலுங்க ஸோ இந்த மாதிரி ரசிகர்கள்லாம் எனக்கு கிடச்சிருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வேற லெவல் ஃபீலாக இருக்குது கலைப்படுதுங்க அந்த லெஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் வந்துடுவீங்க என்ன சொல்கிறோம் கம்மி கட்டுற கதையெல்லாம் சரி நம்மளோட ஷோக்கு போயிடலாம் இனி என்னடா டாபிக் பேசலாம் அப்படின்னு நான் ரொம்ப நேரமே யோசிச்சிருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொஞ்சம் சூப்பராக பேசலாம் அதுக்கு யார்டா கிடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டுருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது யாரோ இல்லை நம்மளோட நைட் டிஸ்கிச் தான் நம்மளோட டாபிக்கே சீரியஸாங்க இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு யோசிச்சாலே கண்டிப்பாக எடுத்தோன்னே இந்த நைன்டிஸ் கிட்ஸ் தாங்க இந்த ஞாபகம் வராங்க சீரியஸாக அவங்க வேறு லெவல் ஜென்ரேஷனுங்க இப்போ எப்படின்னா இப்போது உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்மளை சிரிக்க வைக்கிற இந்த மீம்ஸோட மெயின் முக்கியவாசி மீன்ஸ் எல்லாருமே இந்த நைன்டிஸ் கிட்ஸாக தான் இருக்காங்க நைன்டிஸ் கிட்ஸும் அண்டு டூ கே கிட்ஸாக தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் எலிமெண்ட்டான ஒரு ஜென்ரேஷனாக இந்த நைன்டிஸ் கிட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் அவங்க எல்லா விஷயத்துலையும் வேற லெவலில் இருந்தாங்க ஆனால் இந்த லவ் விஷயத்தில் மட்டும் அவங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க ஏ கம்மின்னு சொல்ல முடியாது ரொம்ப உண்மையாக இருந்ததுனால இந்த இதயம் பட முரளி மாதிரி ரொம்ப சாதுவாக ரொம்ப அந்நியன் மாதிரி ரொம்ப ரோஸ் எத்துன்னு போவே பயப்புடுற மாதிரி நைன்டிஸ் கிட்ஸாக இருந்தாங்க அந்த மாதிரி ஒரே காதல் அப்படி இருந்த அப்படி இருந்தால் நைன்டி ஸ்கிட்ஸு இந்த காலத்தில் டூ கே கிட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காதல் 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 ஒரு கலட்டி போட்ட செருப்பு காதல் ஒரு கலட்டி போட்ட செருப்பு

இப்போ எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் எல்லாம் போய் அவங்கவுங்க வேலை லைஃப் அப்படின்னு பார்த்துட்டு போயிடும் ஆனால் கண்டிப்பாக ஒன்று சொல்கிறாங்க இப்போ கூட சாட்டர்டே சண்டே ஆனால் இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கடையில் இருப்பாங்க இல்லைனா கிரிக்கெட் கிரவுண்டில் இருப்பாங்க இதை தவிர வேறு எதுவுமே இருக்க மாட்டாங்க உள்ளே பசங்கள்லாம் உட்காந்து எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசினதாங்க அந்த நைன்டி ஸ்கிட்ஸோட ஸ்பெஷாலிட்டி ஆனால் இந்த டூ கேக்கு பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து ரீல்ஸ் பண்ணுறானுங்க என்னன்னோ பண்ணுறாங்க நம்மளுக்கு எதுவுமே தெரில இந்த பசங்கள்லாம் வேற இப்போ கூட இப்போ கூட அந்த சோஃபி அந்த குட்டி வடிவில் வேற லெவல் ட்ரெண்ட் அது பார்க்க நைன்டிஸ் கிட்ஸ் வயிற்றுலலாம் அப்படியே அக்னி எரியுது ஜுவா ஜுவா அப்படியே எரியுது இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் செம்ம காண்டாக இருக்கும் நைன்டிஸ் கிட்ஸ்லாம் ஆனாலும் அது என்ன சொன்னாலும் இந்த இதயம் போட டைமில் வந்து இந்த நைன்டிஸ் கிட்ஸெலாம் வேறு மாதிரியான பசங்க அவங்க மாதிரிலாம் தங்கமான பசங்க பொண்ணுங்களுக்கு எல்லாேரும் ஒரு சீக்ரெட் சொல்கிறாங்க அந்த மாதிரி பசங்களை எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க உங்களோட வாழ்க்கையில் ஆனால் இந்த டூ கே பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நைன்டிஸ் கிட்ஸ்லாம் பார்த்து சொல்கிறாங்க அண்ணா நாங்களெலாம் தாரா மாதிரியான பசங்கண்ணா நாங்களாம் அப்படியே ஜாலியாக அப்படியே பொண்ணுங்க பேசின்னு இங்கே நாங்கள் அட் எ டைமில் ரெண்டு பேரும் உஷார் போனால் அதில் ஒன்னை கழட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி பண்ணிடுவான் டேய் நான் கேட்டேன் எப்பிட்றா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவன் என்ன பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறான் என்ன அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு கொடுக்கலை வேணாலே ஆமாடா சரி கருத்தரை முடித்தவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது இதை கேட்டோன்னா நம்மளுக்கா ஐயோ இவங்க கிட்டலாம் இந்த மாதிரிலாம் நம்ம நிலைமை ஆயிடுச்சடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு தயவு செஞ்சு இந்த நைன்டிஸ் கிட்ஸ் ரொம்ப பொக்கிஷனமான மாற்றுங்க அவங்களாம் கொஞ்சம் நல்ல பசங்கங்க அவங்க தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோங்க எல்லாம் ரொம்ப பிளம்புறாங்க இந்த கால பசங்களை பார்த்து ஸோ நைன்டிஸ் கிட்ஸே புகழ்போவும் சொல்லிட்டு நம்மளோட ஷோனிங் க்ளோஸ் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் ஆட்டா பா பாய் பை ஆச்சு டென்ட் குட் ஆஃப் இது நம்மளோட எஃப் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்